வெற்றிகரமான சத்தியம். மீதமான சபையும் அதன் ஊழியமும். ஜூன் 10. புதைக்கப்பட்ட பொக்கிஷம். மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பெயரில் மகிழ்கிறேன். சங்கீதம் 119-162. 1992 இங்கிலாந்தில் உள்ள ஹோக்ஸ்னே நகரில் எரிக் லாவ்ஸ் என்பவர் தன் நண்பனுடைய தொலைந்து போன சுத்திகளை தேடுவதற்காக உலோகத்தை கண்டுபிடிக்கிற எந்திரத்தை பயன்படுத்தி தேடிக்கொண்டிருந்தார். சீர்திருத்த காலத்தில் மறைக்கப்பட்டிருந்த விலை மதிப்பற்ற வேதாகம பொக்கிஷங்களை கண்டுபிடித்தனர். ரோம சபையால் மறைக்கப்பட்டு சாதாரண மக்களிடமிருந்து விலக்கப்பட்டிருந்த பல சத்தியங்கள் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்தன. கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தால் மட்டுமே நீதிமானாக முடியும் என்கிற முக்கியமான நற்செய்தியும் அதில் அடங்கும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. ரோம சபை போதித்தது போல இரட்சிப்பை நோன்புகளை செய்தோ அல்லது நற்கிரியைகளை செய்தோ பெற முடியாது என்பதை கற்பிப்பதில் நற்செய்தியாளர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. ரோமர் 11:6. ரோம சபையின் வேதாகமத்திற்கு புறம்பான மனித பாரம்பரியங்களாக இருந்த பல விஷயங்களை புறக்கணித்த அதே வேளையில் வேதாகமம் தேவனுடைய பிழை சொல்லாத வார்த்தை என்பதை சீர்திருத்தவாதிகள் உறுதிப்படுத்தினார்கள். வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்னும் பவுலின் வார்த்தைகளை உறுதியாக பிடித்திருந்தார்கள். சீர்திருத்தவாதிகளின் பணி எவ்வளவு தூரம் நன்மை செய்திருக்கிறது என்பதை அநேகர் உணர்வதில்லை. மனசாட்சி சுதந்திரத்திற்காக அவர்கள் ஆர்வத்தோடு போராடினதால்தான் அமெரிக்கா உட்பட உலகின் பல பகுதிகளில் மத சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது. இன்று நாம் அனுபவிக்கிற பேச்சுரிமை, அரசியல் உரிமை, தொழுகை உரிமை, கலை உரிமை போன்றவை சீர்திருத்தத்துடன் தொடர்புடையவை. செயலில் காட்டுங்கள். தேவ வார்த்தையில் நீங்கள் சமீபத்தில் கண்டுபிடித்த ஒரு பொக்கிஷத்தை நினைத்து பாருங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு 2 பேதுரு 1:20-21, 2 தீமோத்தேயு 3:15, சங்கீதம் 119-105 வசனங்கள். ஆமீன்.